சென்னையிலிருந்து கொல்கத்தாவிற்கு புலம்பெயர்ந்தார். தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னையிலிருந்து கொல்கத்தாவிற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 40 பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட தனியார் பேருந்து ஒன்று இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் காவலி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து பற்றி தகவல் அறிந்த காவலாளி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மாயமான பள்ளி மாணவியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஒட்டப்பிடாரம் அடுத்த மேலரசடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். ஜெராக்ஸ் எடுப்பதாக கூறி வெளியே சென்ற மாணவி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் புதியம்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பள்ளி மாணவியை தேடி வருகின்றனர். அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்திராயிருப்பு, சதுரகிரி, சிவகாசி, விருதுநகர் ஆகிய பகுதிகளில் 20 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது பட்டாசு ஆலைகளில் தேவைக்கு அதிகமாக வெடிமருந்துகள் இருக்கக்கூடாது என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க மீட்பு முறைகளை கையாள வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு மீட்புக் குழுவினர் அறிவுரை வழங்கினர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த செயல்முறையை செய்து காண்பித்த மீட்புக் குழுவினரை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் பாராட்டினார். தேர்தல் நெருங்கும் வேளையில் எதிர்க்கட்சிகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு 5 கோடியே 49 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம், மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வருகிற 4ஆம் தேதி முதல் தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை 2500 வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம், ராமலிங்கபுரம், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட 6 கிராமங்களில் அம்மாமினி கிளினிக்கை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். இதன் பின்னர் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, வறுமையில் வாடும் மக்களின் வாழ்வாதாரத்தை எண்ணி இதுபோன்ற திட்டங்களை முதலமைச்சர் பழனிசாமி செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை முறைகளை பார்வையிட்ட அமைச்சர் 7 கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய்சே நல பெட்டகங்களையும், 12 கர்ப்பிணிகளுக்கு மகப்பேறு நிதியுதவியும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அவைத் தலைவர் விஜயகுமரன், மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் பருத்தி பஞ்சு உலர வைக்க அனுமதி அளித்தார். பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மத்திய அரசு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ள நிலையில் கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் செயல்படாமல் உள்ளது. இந்நிலையில் நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக கெங்கவல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இந்நிலையில் விளைந்த பருத்தி பஞ்சுகள் ஈரப்பதமாக்கின. இதனால் பருத்தியை அறுவடை செய்யும் விவசாயிகள் பஞ்சை உலர வைக்க போதிய வசதிகள் இல்லாத நிலையில் மணி விழுந்தான் அரசு பள்ளி வகுப்பறையில் பஞ்சை உலர வைத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளி வகுப்பறையில் அனுமதியின்றி பஞ்சை உலர வைக்க தனிநபர்களுக்கு அனுமதி அளித்த பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற திருவாதிரை தேர்திருவிழாவின் ஆருத்ரா தரிசனம் பக்தர்களின்றி நடைபெற்றது. முருகன் கோவிலில் இருக்கும் சமேத நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு
செவ்வந்திப்பூ தேரில் முக்கிய வீதிகளின் வழியாக வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆருத்ரா தரிசனத்தின் போது சுவாமி ஊர்வலத்திற்கு தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் ரத வீதிகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் கரும்பு பனங்கிழங்கு ஆகியவற்றின் வரத்து குறைவாக இருந்து பொதுமக்களுக்கு அதை வாங்க ஆர்வம் காட்டாததால் வியாபாரம் வீழ்ச்சியடைந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தடையை மீறி கடைகளில் பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகராட்சி பகுதியில் சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நகராட்சி அலுவலர்கள் புகழேந்தி வீதி மற்றும் யாகூப் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது வடமாநிலத்தவர்கள் நடத்தி வரும் இரண்டு கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஸ்பூன், பிளாஸ்டிக் சீட்டுகள் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 50,000 மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த நகராட்சி அலுவலர்கள் இரண்டு கடைகளுக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் தொடர்ந்து இதுபோல் விற்பனையில் ஈடுபட்டால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் மீண்டும் கர்ப்பமடைந்த நிலையில் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சத்தியமங்கலம் அடுத்த செண்பகதூர் கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவருடைய மனைவி வயிற்றின் தீவருக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் உக்கரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வயிற்றைந்திக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து பரிசோதித்துள்ளனர். இதில் வயிற்றைந்தி மீண்டும் கர்ப்பமடைந்தது தெரியவந்தது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வயிற்றைந்தி இதுகுறித்து மாவட்ட சுகாதார இணை இயக்குநருடன் புகார் தெரிவித்தார். அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஒரு பெண் மீண்டும் கருவுற்றது எப்படி, கூலி வேலைக்கு செல்லும் தங்களால் எப்படி மூன்றாவது குழந்தையை காப்பாற்ற முடியும் என்றும் இதனால் அரசு தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் இளங்கடை ரஹ்மத் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் பாகர். அப்பகுதியில் செல்போன் கடை நடத்தி வரும் இவர் தனது மகனை பார்க்க துபாய் சென்றுள்ளார். இவரது வீட்டை வேலைக்காரர் ஒருவர் பராமரித்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வேலைக்காரர் வீட்டிற்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மீண்டும் வீட்டிற்கு வந்த வேலைக்காரர் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் 15 சவரன் தங்க நகை, 30 கிராம் வெள்ளி மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு மேம்பாலம் அருகே காவலரை தாக்கி இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சின்னம்பேடு மேம்பாலம் அருகே கவரப்பேட்டை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த 4 பேரை அவர்கள் கலைந்து போக கூறியுள்ளனர். ஆனால் கலைந்து செல்ல மறுத்த அவர்கள் காவலரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த காவலர் அரிபாபு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து காவலரை தாக்கியதாக திமுக ஒன்றிய கவுன்சிலர் சந்திரசேகர், மாவட்ட வருவாய் அலுவலர் உதவியாளர் தேவராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கவரப்பேட்டை காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அண்ணாசிலை அருகில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்திர உதவித்தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆவின் பாலகம் வைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரக்கோணம் அடுத்த முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த சத்தியவாணி என்பவர் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி வெளியே சென்று திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது 10 சவரன் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். தங்கச்சி வந்து என் தங்கச்சி வந்து அரக்கோணத்தில் இருக்கு. அது வந்து இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால சென்னையில் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நைட் ஷிஃப்ட் போயிருந்தாரு. திருப்பி காலையில் வந்து பார்த்தா இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து பூட்டை உடச்சிட்டு மெயின் கேட் பூட்டை உடச்சிட்டு பீரோலாம் உடச்சி துணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 11 தகரம் நகை ஒரு அரை கிலோ வெள்ளிலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அரக்கோணத்தில் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனத்துறை பணியாளர்களுக்கு பேரிடர் மேலாண்மை மற்றும் தீத்தடுப்பு விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. வன உயிரடுக்கு படை வீரர்கள் அளித்த பயிற்சியில் காட்டிற்கு செல்லும் பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடும் போது வனவிலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது, வேட்டையில் ஈடுபடும் குற்றவாளிகளை மோப்பநாய் மூலம் கண்டுபிடிப்பது, கிணற்றில் விடும் வனவிலங்குகளை காப்பாற்றுவது, தீ விபத்தின் போது உயரமான கட்டிடத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வது உள்ளிட்டவை தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் வனப்பகுதிக்குள் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை எப்படி அறிவது, விலங்குகளின் முன்னெச்சரிக்கை சப்தம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் 120 களப்பணியாளர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனா்.